charger. Screws, 4 இதையும் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ இதுதான் ஃபன் பார்ட். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் எனேபிள் பண்ணிக்கணும். நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எம்ஐ ஆப்பில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 1 செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிடும். அப்போ வந்து டிவைஸில் பவர் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் அதுவே வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணி பவுண்ட் பண்ணி இனிஷியலைசேஷன் எடுத்து ஃபிம்வேர் அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேணும்னா டிவைஸோட நேமை ரீநேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பேர் ஆனதையுமே கரண்ட்லி ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. மொத்தம் 3 மோடு இருக்குது: பெடஸ்ட்ரியன், ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட்ஸ். இந்த ரைடிங் கைடை ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. இது பார்த்தா தான் உன்னால் டிவைஸை ஆக்டிவேட் பண்ண முடியும். கரண்ட்லி வந்து பெடஸ்ட்ரியன் மோடில் இருக்குது. இனிஷியலி ஒரு 3-4 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கிக் பண்ணி தான் போகணும். அப்போ தான் ஆட்டோ க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் இப்போ போகிறேன். பாருங்கள்,